டாக்டர் அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார்கள். நான் பாராட்ட பேசி வந்தேன் என்பதை விட இந்நன்னாளில் அவரிடம் வாழ்த்து பெற வந்தேன் என்பதுதான் உண்மை. எனது அருமை அண்ணன் எம்ஜிஆர் அவர்களே, டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, இதய தெய்வமாம் எம்ஜிஆர் அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே, உங்களுக்கும் இந்த பாராட்டு விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் கலைஞர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழாவுக்கு வரவழைங்கிற ஆசையில இருந்து வர இடமில்லாம வெளியே தவிக்கிறவங்களுக்கும் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நிக்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் வளர்ந்துக்கிட்டு வர்ற வாலிபர்களுக்கும் வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த முதன்கண் வணக்கம். இந்த நேரு ஸ்டேடியம் கட்டிய நாளில் இருந்து இத மாதிரி ஒரு தலைகளை யாருமே பார்த்திருக்க முடியாது. இப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடி வர்றார்கள் என்றால் அது ஒரே ஒரு புரட்சி தலைவர் ஒருத்தருக்குத்தான் வர முடியும். ஏனென்றால் எனக்கு முன்னால பேசுறவங்கெல்லாம் சொன்னது மாதிரி எந்த இடத்துல கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல அவர் இருப்பார், எந்த இடத்துல துயரம் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால இவர் கண்ணில் தான் தண்ணி வரும். அப்படி ஒரு சிறந்தவருக்கு டாக்டர் படுத்தும் பட்டம் கொடுத்ததற்காக இங்கே பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அவர் டாக்டர் தான், அது எனக்கு தெரியும். நான் கேட்கறது உண்டு அண்ணே, ஆக வயிறு முன்னால வந்துருதே, நான் தான் வந்து நிக்கிற முன்னால எப்படி உங்களுக்கு வயத்தை காணும் அப்படி நான் கேட்கறது உண்டு. என்னை தனியா கூட்டிட்டு போய் இந்த டாக்டரை வைத்தியம் சொல்லுவார், கீரையை நிறைய சாப்பிடு, புடலங்காயை ஆப்பாயில் பண்ணி சாப்பிடு, சாப்பாடை இவ்வளோன்னு சாப்பிடு. அது சாப்பிடாது, ஒரு பழம், ஒரு பீடா, ஒரு டம்ளர் மோர் சாதம், அவ்வளோதான். அப்படி ஒரு சாப்பாடு மத்தியானம் நமக்கு கருவாட்டு குழம்பு வாசனை அடிச்சா வெட்ட தோணுது. இங்க புடைச்சாலும் சரி, இங்க புடைச்சாலும் சரி, அந்த நேரம் சாப்பிட்டுக்கணும்னு தோணுது. அப்புறம் இந்த டாக்டர் சொல்றதை நம்ம எப்படி கேட்கறது? ஆகவே பட்டத்துக்கு முன்னாலேயே ஒரு டாக்டர் தான் முதல்வர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் புரட்சி தலைவரை போல தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு முதல்வர் எனவே இந்த நாட்டுக்கு வருவதே சந்தேகம் என்று சொல்ல வேண்டும். அது தமிழகம் செய்த பெருமை. புரட்சி தலைவர் அவர்கள் யாரிடமும் கை ஏந்தியதில்லை, கொடுத்து சிவந்த கரம். இப்படிப்பட்ட ஒரு நம் கலை குடும்பத்திலிருந்து எவ்வளவு அழகா பிரகாசிக்கிறார்கள் சொன்னா அதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நிறைய படங்கள்ல இப்போ சத்துடம் இப்போ பொதுமக்களுக்கு தானே போட்டுட்ருக்காரு, நடிக்கும்போது எங்களுக்கெல்லாம் நிறைய போட்டுருக்காரு. ரொம்ப பேர் சொல்கிறது பூஜைப்படுவாங்க, நான் ரொம்ப வாய் விட்டு சொல்கிறேன். மற்றவங்களோட நடிக்கும்போது யாராவது படத்தில் வந்து பணம் தரலன்னு சொன்னாக்கா அண்ணங்கிட்ட போய் சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் வந்து சேர்ந்துடும் பணம். அப்படி வந்து ஊட்டி வளர்த்துறவர். சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் அன்பின் முதல்வர், அமைச்சரின் முதல்வர், சிரிப்பின் முதல்வர், சிறப்பின் முதல்வர். கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளினால் தான் கொடுப்பது என்பதும் இல்லை, அள்ளி கொடுக்கும் வளரின் முதல்வர்,
சுத்த போதும், குண்டு பட்ட போதும், எமன் தொட்ட போதும், விதி விட்ட போதும், காயாத முதல்வர் சத்யா முதல்வர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீரூடி வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பல்கலைக்கழகம் உனக்கு பட்டம் கொடுக்க முன்வந்தும் நீ ஏற்காமல் சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டாயே, அதன் மர்மம் என்ன? ஆயிரம் பல்கலைக்கழகமாய் அறிதுயில் கொண்டிருக்கும் அண்ணாவுக்கு பக்கத்தில் அது அமைந்திருப்பதால் தானோ? பல்கலைக்கழகமா உனக்கு பட்டம் கொடுத்தது? உனக்கு பட்டம் கொடுத்ததன் மூலம் மனிதாபிமானத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஞானம் தனக்கு இருக்கிறது என்ற தகுதிக்கு அதுவல்லவா உன்னிடம் பட்டம் வாங்கிக் கொண்டது? தாய் தமிழுக்கு பல்கலைக்கழகம் கண்ட நீதான் தாயை காத்த தலையன். ஆம், தாய் தமிழை காத்த தலையன். நான் அவரை பாராட்டாமல் அவருடைய ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக் கொள்கிறேன். அருமை தலைவருக்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்திவிட்டு அதற்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ மனதில் ஏற்பட்டதை சொல்லிவிட்டு இங்கே மற்றவர்களுக்கு வாய்ப்பளித்து எனக்கு அளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பெருமையோடு வைத்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். புரட்சி தலைவரை பார்க்க வந்திருக்கிறோம், அதுவும் சீதனத்தோடு பார்க்க வந்திருக்கிறோம். அவருடைய தத்துணவு திட்டத்திற்கு ஒரு கணிசமான தொகையோடு பார்க்க வந்திருக்கிறோம். டாக்டர் பட்டம் கிடைத்து அவரை மட்டும் பாராட்டுவதற்கு வராமல் அவர்கள் செய்கின்ற அந்த நல்ல காரியத்துக்கு துணையாக தலைவராக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு மகிழ்ச்சியோடும் சொல்லி அவர்களே, நடிகர் திலகம் அவர்களே, பாரதி ராஜா அவர்களே, எங்கள் வீட்டில் இருக்கும் கலைஞர் பெருமக்களே, மதிப்புக்குரிய பெரியவர்களுக்கும் ரிசிக பெருமக்களுக்கும் வணக்கம். டாக்டர் பட்டம் கிடைக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி செல்வங்களே. வணக்கம். ஜிஆர் என்றால் திரையுலகத்தை பொறுத்தவரை எம்ஜி என்பது போல மினிமம் கேரண்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை நிச்சயம் வந்துவிடும் அவரை வைத்து படம் எடுப்பவர்களுக்கு என்று ஒரு கணக்கு உண்டு. அது அன்று மட்டுமல்ல, இன்று கூட அவருடைய பழைய படங்களை போடுவதனால் தியேட்டர்கள் பல தியேட்டர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறது, பல விநியோகஸ்தர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிடாமல் இருக்க முடியாது. நடிகர் திலகம் பத்மஸ்ரீ அப்பா அவர்களே, மக்கள் திலகம் டாக்டர் பெரியப்பா அவர்கள், இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் முன்னாடி நான் அவர் கற்றுக் கொடுக்கிறான். அது மட்டும் இல்லாம பெரியவரை வாழ்த்துறதுக்கோ புகழ்றதுக்கோ நம்ம வயசுல ரொம்ப சின்னவன். இருந்தாலும் அவர் புகழ் வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாரும் நான் மன்னிக்கிறேன், மேடையில பேசுறது பழக்கம் இல்லை. இங்க என்ன கூப்பிட்டுட்டாரு, இவ்வளோ பெரிய விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததுக்காக யாருக்கும் நன்றி. வணக்கம். The man of destiny, சரித்திர நாயகன் அண்ணன் திரு எம்ஜிஆர் அவர்களே, இன்று நீங்கள் பாராட்டப்படும் பொழுது இந்த தமிழக மண் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்துள்ளது என்பதை நான் பார்க்கிறேன். நாங்கள் யாரும் பாக்கி இல்லை, அத்தனை பேரும் வந்துவிட்டோம். இதற்கு ஒரே காரணம் உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கே இருக்கிறது என்பதை நாங்கள் உள்ளம் பூர்வமாக உணர்கிறோம் என்ற முறையிலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மானுடம் வெல்க, மனிதாபிமானம் வெல்க, எம்ஜிஆர் வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சந்திரனை தொலைவில் இருந்து வானத்தில் இருக்கும் அந்த சந்திரனை பார்த்து ரசிக்கலாம், பார்த்து எழுதலாம், அதை பார்த்து விட்டு கை தட்டலாம். அதே சந்திரனுக்கு அருகே செல்வதென்றால் அவ்வளவு அரியதல்ல. அப்போலோ கிடைத்தால்தான் ஆம்ஸ்ட்ராங் கூட சந்திரனுக்கு சென்றான். ஆனால் மாண்புமிகு முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பக்கத்தில் நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு அளித்த ஆண்டவனை நினைத்து பார்த்து அவருக்கு முதலில் எமது நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எம்ஜிஆர் அவர்களை பாராட்டக்கூடிய தகுதி எனக்கு இல்லைதான். ஆனாலும் ஒரு சாதாரண ரசிகன் என்ற முறையில் இந்த தமிழகத்தின் குடிமகன் என்ற நிலையில் அவரை பாராட்டக்கூடிய
உரிமை எனக்கு இருக்கிறது என்ற முறையில் நான் ஒரு சில வார்த்தைகளை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்று டாக்டர் பட்டம் கிடைத்திருக்கின்றது. டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம்